ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையான குர்குரே ஸ்டைலில் ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது இந்த மாதிரி பரங்கிக்காய் எடுத்துக்கணும். இதே மாதிரி இன்னொரு பீஸ், இந்த மாதிரியே சின்ன பீஸாக இன்னொன்று எடுத்துக்கணும். இது பாதி வெங்காயம் வேணும், ஒரே ஒரு பச்சை மிளகாய், இதே மாதிரி பாதி கேரட்டும் இது மட்டும் எடுத்துக்கணும். இதில் மட்டும் இன்னும் ஒரே ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நறுக்கிக்கணும், சின்ன சின்னமாக நறுக்கிட்டு காமிக்கிறேன். இப்போ அந்த பரங்கிக்காயை வந்து கழுவிட்டு இந்த மாதிரி நான் வந்து சின்ன சின்னமாக மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா வேக வச்சு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு லேசாக அது வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும், 5 நிமிஷத்தில் வெந்துடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஏன்னா நம்ம லேசாக நறுக்கியிருக்கிறதுனால, இந்த மாதிரி லேசாக நறுக்கியிருக்கிறதுனால அது வந்து 5 to 10 minutes வெந்துடும். 5 நிமிஷத்தில் வெந்துடும், நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். எதுவுமே சேர்க்கக்கூடாது, வெறும் காயை மட்டும்தான் வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கரெக்டாக எனக்கு 5 நிமிஷம் தான் ஆச்சு. இப்போ இதை வந்து நம்ம தண்ணி எல்லாம் வடிச்சுட்டு, தண்ணி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ஒரு சட்டியில் இல்லாட்டி ஒரு டப்பாவில் மாற்றி வச்சுக்கிறணும். தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிடணும். இந்த மாதிரி மாற்றி எடுத்துட்டேன்னா இந்த மாதிரி மாற்றிருக்கேன். இது ஆறினோடனே நீ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறப்ப காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வச்சுருந்த அந்த வெங்காயம், கேரட்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்லா நைஸாக நறுக்கிக்கணும். இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும், எவ்வளோ சின்னதாக நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு நறுக்கிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஆற வச்சுருக்க இந்த காயை வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஜாரில் நான் மாற்றுவேன். நல்லா தண்ணியே இல்லாமல் காய் மட்டும் வடிச்சு போடுங்க. இந்த தண்ணி கூட இருக்கக்கூடாது. அடுத்து அதில் இந்த ஒரு முட்டையையும் உடச்சி போட்டுக்கலாம். ஒரு முட்டையை உடச்சி அதில் ஊற்றிட்டு அந்த காயோட இதே இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ அந்த இதை வந்து பம்ப்கினையும் முட்டையையும் போட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ அதில் நறுக்கி வச்சுருக்க கேரட்டு சேர்க்கணும். கேரட் சேர்த்துட்டு அடுத்தது வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா சேர்ந்து வர மாதிரி கிண்டி விட்டுக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போடணும். நான் இன்றைக்கி வந்து இந்த அளவு தான் போடுறேன், ஒரு அரை டீஸ்பூன் அளவு தான் போடுறேன். ரொம்ப போடக்கூடாது உப்பு, இதுவே போதும். அடுத்தது மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்க்கணும். கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்க்குறேன், 1/4 teaspoon அளவு மஞ்சப்பொடி சேர்க்குறேன். அடுத்து ரெட் சில்லி சேர்க்கணும், ரெட் சில்லி பவுடரு. அது நான் 1/4 teaspoon அளவுக்கு தான் சேர்க்குறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் உரப்பாக இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு, அதனால் 1/4 teaspoon தான் சேர்க்குறேன். இதை இனி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லா மிளகா பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். இனி இதில் எடுத்து இது ரவை வந்து 1 tablespoon போடுறேன். இந்த டேபிள் ஸ்பூனில் 1 போடுறேன். இதையும் போட்டுக்கணும்.
அடுத்து பச்சரிசி மாவு, இந்த மாதிரி பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. நான் வந்து இங்கே வந்து இந்த ரோஸ்டட் பவுடர்னு இந்த இது கிடைக்கும், இதுதான் நான் இங்கே போடுறேன். நம்ம வந்து பச்சரிசியை வந்து காய வச்சுட்டு கழுவி காய வச்சுட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு போட இந்த மாதிரி சளிச்சிட்டு பவுடராக எடுத்துக்கலாம். அந்த பச்சரிசி பவுடர் ஒரு கப்பு போடுறேன். போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கப்பு போடுறேன். போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு கிண்டணும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துறாதியே, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டி விடணும். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கிண்டிக்கோங்க. நல்லா இந்த அரை கப்பு மாவை இப்போ இன்னும் கொஞ்சம் போட்டு கலக்கலாம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம். ஒரேடியாக போட்டால் ஒழுங்காக மிக்ஸ் பண்ண வராதுல, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலப்போம். நல்லா கலக்கிக்கங்க. இந்த வர உள்ளற மாவா இருக்கு. இந்த பாருங்க, இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக்கியாச்சு. கீழே மாவெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி கட்டியாக வந்துருச்சு. இது மாதிரி தான் வரும், ரொம்ப தண்ணியாலாம் இருக்காது. இது கட்டியாக இருக்கிறதுனால நம்ம இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றணும். அதில் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி எடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கிக்கோங்க. பார்த்துக்கிட்டு கலக்கிக்கலாம், ரொம்ப ஊற்றிடாதீங்க. இப்போ அரை ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன், இந்த அரை ஸ்பூன் இருக்கட்டும், பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கலாம் வேணும்னா. ஏன்னா கொஞ்சம் கெட்டியாகவும், ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் இதுவாக இருந்தால் தான் நம்ம போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும், அதனால் அந்த அரை ஸ்பூன் வச்சுருந்தோம்ல அதையும் ஊற்றிட்டு இப்போ பாருங்க இந்த மாதிரி இருக்கு. இப்படி தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாவை வந்து நான் இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இந்த முனியை வந்து சின்னதாக கட் பண்ணிக்கணும், ரொம்ப ரொம்ப சின்னதாக இந்த மாதிரி. இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், சட்டியை வச்சு இந்த மாதிரி ஒரு சட்டி வச்சுருக்கேன். அதில் நம்ம வறுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கணும். ரொம்ப ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றிக்கினா போதும். இந்த மீனெல்லாம் வறுப்போம்ல, அந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இந்த அளவு போதும். இப்போ எண்ணெய் காயணும் நல்லா. அடுத்து நம்ம இந்த மாதிரி கருவேப்பிலைய, நீங்கள் சும்மா கருவேப்பிலை பச்சை கருவேப்பிலை இருந்துச்சுனாக்க அதுவே இந்த மாதிரி சும்மா சட்டியில் போட்டு வறுத்துட்டு இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக நுணுக்கி வச்சுக்கோங்க. அது வந்து அந்த எண்ணெயில் போடணும். காயுதில் எண்ணெய் காயுதில் அந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெயில் போட்டாச்சு.
இனி நம்ம அந்த கருவேப்பிலையை ஒரு கிண்டி கிண்டி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம வச்சிருக்கோம்ல இந்த பேக்கில் மாவு போட்டு வச்சோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் நீள நீளமாக இழுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி போடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக கரைச்ச மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி போடுங்க. இந்த மாதிரி போடணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்த உடனே கிண்டுங்க, உடனே கிண்டி விட்டுறாதீங்க, கொஞ்சம் வேகட்டும். தீயை வந்து மிதமான இதுல வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில வச்சிங்கன்னா கறி போயிடும், உள்ளர வேகாது. அதனால கொஞ்சம் மீடியம் இதுலேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் எல்லாம் ஒரே மாதிரி வெந்து வரும். அந்த கருவேப்பிலை ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு போடுறோம்னாக்க, அந்த கருவேப்பிலையோட ஸ்மெல் வந்து நல்லா அதில் வந்து நல்லா இதுவாகும், அந்த டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும், மிக்சரில் எல்லாம் இருக்கும்ல அது மாதிரி. அதனால தான் அந்த கருவேப்பிலை போடுறோம் நம்ம ஃபஸ்ட்டு. கருவேப்பிலை போடலைன்னா சும்மா நார்மலாக எப்போவும் இது பண்ணுற மாதிரி இருக்கும். இது கருவேப்பிலையோட டேஸ்ட்டு சேர்ந்து சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்றப்ப சாயந்தரம் நேரத்தில் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அவங்க வந்தவுடனே சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வெந்து வந்துடுச்சு, கோல்டன் ப்ரௌனாக. இன்னும் கொஞ்சம் லேஸாக வேகட்டும். இப்போ இதை இந்த மாதிரி நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் ஒரு தட்டில், அதில் எடுத்து வைக்கிறேன். நீங்கள் வடித்தட்டில் கூட வைக்கலாம். எடுத்து இது மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம வந்து பரங்கிக்காய் வச்சு முட்டை வச்சு செஞ்சோன்னு சொன்னால் யாருமே நம்பவே மாட்டாங்க, ஏன்னா முட்டையோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் கூட கிடையாது. அதனால் நீங்கள் வந்து பரங்கிக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.